வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஜேகே நோட்ஸ். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சரர் இசி 2017 கொஸ்டின் பேப்பரில் எலக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ் டாப்பிக்கில் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சப்ஜெக்டோட வெயிட்டேஜ் என்னென்னு பார்ப்போம். 2017 கொஸ்டின் பேப்பரில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த சப்ஜெக்டில் மொத்தம் வந்து 11 1 மார்க் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 2 மார்க் கேட்டிருந்தாங்க. ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்டோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 19 மார்க்ஸ்க்கு கேட்டிருந்தாங்க, சரிங்களா. அடுத்ததாக என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்கன்னு பார்ப்போம். ஸோ நியூமெரிக்கல் டைப்பில், அதாவது ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 16 மார்க் கேட்டிருந்தாங்க. 1 மார்க்கில் பொறுத்த வரைக்கும் 8 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 மார்க்கில் ஒரு 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஆக மொத்தம் நியூமெரிக்கல் டைப், அதாவது ப்ராப்ளம்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 16 மார்க்ஸ்க்கு இருந்தது. நான் நியூமெரிக்கல் டைப், அதாவது தியரி பேஸ்டு கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 மார்க்கு தான் வந்திருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா 1 மார்க்கில் தான் இருந்தது மேக்ஸிமம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணாதான் நம்மளுக்கு இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளால 2 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ண முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்னென்ன டாபிக்ஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்கன்னு பார்ப்போம். ஸோ டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்லேருந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வேவ் ப்ராபகேஷன் டாப்பிக்லேருந்து கேட்டிருந்தாங்க. வேவ் கைட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், இதுலேருந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் டைவர்ஜென்ஸ், பாயிண்டிங் வெக்டர், ஆண்டனாஸோட பேசிக் பேராமீட்டர்ஸ், அதுக்கப்புறம் கிரேடியன்ட், இந்த டாபிக்ஸ்லாம் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு 1 மார்க் கொஸ்டின்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் பார்த்துலாம். அதுக்கப்புறம் 2 மார்க் கொஸ்டின்ஸ்க்கான சொல்யூஷன் பார்ப்போம். ஸோ 1 மார்க் கொஸ்டின்ஸில் ஃபஸ்ட் கொஸ்டின், ஏ லாஸ்ட்லெஸ் டிரான்ஸ்மிஷன் லைன் ஹேவிங் கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸ் ஆஃப் 100 ஓம் இஸ் கனெக்டட் டு ஏ லோட் ஆஃப் 200 ஓம். த வோல்டேஜ் ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் இஸ். ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேட்டிருக்கிறது வோல்டேஜ் ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட். ஸோ கொடுத்துருக்க டேட்டா பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸ், அதாவது இசட் நாட் சொல்லும்போது அது கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோட் இம்பிடன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது வந்து இசட்எல், சரிங்களா. ஸோ இசட்எல் அண்ட் இசட் நாட் கொடுக்கும்போது நம்மளுக்கு ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட்டுக்கான ஃபார்முலா ரோ ஈக்குவல் டு இசட்எல் மைனஸ் இசட் நாட் டிவைடட் பை இசட்எல் பிளஸ் இசட் நாட். இதுதான் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட்டோ ஃபார்முலா. ஸோ இசட்எல் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது 200 ஓம்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இசட் நாட், அதாவது கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸ், அது வந்து 100. அதுக்கப்புறம் 200 + 100 வரும், சரிங்களா. ஸோ 200 - 100 போட்டால் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 100 வரும். டிவைடட் பை 200 + 100 போட்டால் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 300. ஸோ இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா 1/3, சரிங்களா. அதாவது வோல்டேஜ் ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1/3 கொடுத்துருக்கிற ஆப்ஷனில், நம்மளுக்கு ஆப்ஷன் சி ஆன 1/3 தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், அட் வாட் ஃப்ரீக்வன்சி ஏ வேவ் மஸ்ட் ப்ராபகேட் ஃபார் த டி ரீஜன் டு ஹேவ் அன் இண்டெக்ஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் 0.5 கிவன் என் ஈக்குவல் டு 400 எலக்ட்ரான் பெர் சென்டிமீட்டர் க்யூப் ஃபார் டி ரீஜன், சரிங்களா. இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஃப்ரீக்வன்சியில் நம்மளுக்கு வேவ் ப்ராபகேட் ஆகணும்னு கேட்டிருக்காங்க டி ரீஜனில். கொடுத்துருக்க டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன், அதாவது என்னோட வேல்யூ, இண்டெக்ஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.5 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கேபிட்டல் என், அதாவது எலக்ட்ரானோட டென்சிட்டி, அது வந்து 400 எலக்ட்ரான் பெர் சென்டிமீட்டர் க்யூப் கொடுத்துருக்காங்க ஃபார் டி ரீஜன். ஸோ நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆப்ரேஷன். ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆப்ரேஷனும் நம்ம ரிஃப்ராக்ஷன் இண்டெக்ஸையும் ரிலேட் பண்ணுற ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ அந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ ரிஃப்ராக்ஷன் இண்டெக்ஸ் என் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - 81 n டிவைடட் பை எஃப் ஸ்கொயர், சரிங்களா. இதில் என்னன்றது இண்டெக்ஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன், அதாவது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், கேபிட்டல் என் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது எலக்ட்ரான் டென்சிட்டி, அதுக்கப்புறம் எஃப்ன்றது ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆப்ரேஷன், சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு எலக்ட்ரான் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆப்ரேஷன் எஃப், சரிங்களா. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணும்போது, அதாவது எஃப்க்கு எழுதும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறதுக்காக எழுதும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81 n டிவைடட் பை 1 - n² வரும், சரிங்களா. ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆப்ரேஷன் கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். சில கொடுத்துருக்க டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அது வந்து 0.5 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரான் டென்சிட்டி, அது நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 400 எலக்ட்ரான் பெர் சென்டிமீட்டர் க்யூப், சரிங்களா. ஸோ இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் பெர் சென்டிமீட்டர் க்யூப் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம வந்து எலக்ட்ரான் பெர் மீட்டர் க்யூப்னு மாற்றணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்டிமீட்டர்னு சொல்லும்போது நம்மளுக்கு என்ன வரும்னா 10⁻²⁰ மீட்டர் வரும், சரிங்களா. ஸோ அப்போ சென்டிமீட்டர் க்யூப் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10⁻⁶ மீட்டர் க்யூப்னு வரும், சரிங்களா. ஸோ இப்போ இங்கே இருக்கிற சென்டிமீட்டர் க்யூப் பதிலாக நம்ம 10⁻⁶ மீட்டர் க்யூப்னு போட்டுக்கலாம். ஸோ அப்படி போகும்போது நம்மளுக்கு கிடைக்கூடியது பார்த்தீங்கன்னா 400 எலக்ட்ரான் பெர் 10⁻⁶ மீட்டர் க்யூப்னு வந்துடும், சரிங்களா. ஸோ இது அடுத்த ஸ்டெப்பில் சிம்பிளி விடும்போது இந்த டிவைடில் இருக்கிற 10⁻⁶ மேலே வந்ததுன்னா நியூமரேட்டரில் வரும்போது நம்மளுக்கு 400 × 10⁻⁶
எலக்ட்ரான் பெர் மீட்டர் கியூப்னு வந்துடும் சரிங்களா. ஸோ நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் டென்சிட்டி நம்ம எலக்ட்ரான் பெர் மீட்டர் கியூப் அந்த அந்த யூனிட்ல தான் போடணும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது. சில சமயம் ப்ராப்ளம்ல டைரக்டாகவே வந்து எலக்ட்ரான் பெர் மீட்டர் கியூப்ல கொடுத்துருப்பாங்க. சம் ப்ராப்ளம்ஸ் அதாவது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ப்ராப்ளம்லேயே டைரெக்டாக வந்து சில சமயம் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்லேயே நம்மளுக்கு எலக்ட்ரான் பெர் மீட்டர் கியூப் கொடுத்துருப்பாங்க. இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எலக்ட்ரான் பெர் சென்டிமீட்டர் கியூப் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் பெர் சென்டிமீட்டர் கியூப்ல இருந்து நம்ம எலக்ட்ரான் பெர் மீட்டர் கியூப் மாத்திட்டோம். இப்போ நம்மகிட்ட எல்லா டேட்டாவும் இருக்குது, அதாவது இண்டெக்ஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அதோட வேல்யூ இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் டென்சிட்டி இந்த வேல்யூ இருக்குது. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81 இன்டு எண்ணுக்கு பதிலாக 400 × 10⁶ சரிங்களா டிவைடட் பை 1 − n² ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட வேல்யூ 0.5 சரிங்களா. ஸோ இந்த வேல்யூஸ் நம்ம கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 207.846 × 10³ வரும் சரிங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா 207.846 × 10³ன்றதுனால கிலோ. ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆப்ரேஷன் போது ஃப்ரீக்வன்சியோட யூனிட் பார்த்தீங்கன்னா ஹெர்ட்ஸ் சரிங்களா. ஸோ அப்போ நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆப்ரேஷன் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 207.846 kHz. ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 207.846 kHz. ஸோ கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல நம்மளுக்கு நியர்பை ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியான 207.82 kHz. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராப்ளமுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன், வாட் இஸ் த கிரிட்டிக்கல் ஃப்ரீக்வன்சி ஃபார் ரிஃப்ளெக்ஷன் அட் வெர்டிகல் இன்சிடென்ஸ். மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் எலக்ட்ரான் டென்சிட்டி இஸ் 1.24 × 10⁶ cm·3 சரிங்களா. இந்த ப்ராப்ளம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கிரிட்டிக்கல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். கொடுத்துருக்க டேட்டா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் எலக்ட்ரான் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ கிரிட்டிக்கல் ஃப்ரீக்வன்சியும் மேக்ஸிமம் எலக்ட்ரான் டென்சிட்டியும் ரிலேட் பண்ணுற ஒரு ஃபார்முலா இருக்கு, எஃப்சி ஈக்குவல் டு 9 × √nmax சரிங்களா. இதில் எஃப்சின்றது பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ஃப்ரீக்வன்சி, என்மேக்ஸ்ன்றது மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் எலக்ட்ரான் டென்சிட்டி. ஸோ இந்த கிரிட்டிக்கல் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிற இந்த ஃபார்முலாவில் நம்ம என்மேக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எலக்ட்ரான்ஸ் பெர் மீட்டர் கியூப்னு இருக்கணும் சரிங்களா. ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளம்லையும் பார்த்தோம் நம்மளுக்கு எலக்ட்ரான்ஸ் பெர் சென்டிமீட்டர் கியூப்னு இருந்தது, இந்த ப்ராப்ளம்லையும் நம்மளுக்கு cm·3 அப்படி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இதை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும் முதல்ல, என்மேக்ஸ் ஈக்குவல் டு 1.24 × 10⁶ பெர் சென்டிமீட்டர் கியூப் சரிங்களா. ஸோ சென்டிமீட்டர் பவர் −3ன்றதை நம்ம டிவைடட் பை சென்டிமீட்டர் கியூப் போட்டுக்கலாம் சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ஸ்டெப்பில் 1.24 × 10⁶ ஸோ சென்டிமீட்டர் கியூப்னா நம்மளுக்கு வரக்கூடிய பார்த்தீங்கன்னா 10⁶ m³ சரிங்களா. இது ப்ரீவியஸ் ப்ராப்ளம்லேயே போட்டதுனால நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணல. அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 1.24 × 10⁶ இந்த 10⁶ − 6 மேலே வந்துச்சுன்னா நம்மளுக்கு 10⁶ ஆகிடும் சரிங்களா. டிவைடட் பை மீட்டர் கியூப் அதாவது எலக்ட்ரான் பெர் மீட்டர் கியூப் வரும் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா 1.24 × 10⁶ × 10⁶ ஸோ 10⁻¹² வந்துடும் எலக்ட்ரான்ஸ் பெர் மீட்டர் கியூப் சரிங்களா. ஸோ என்மேக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வேல்யூ வரும் 1.24 × 10⁻¹² எலக்ட்ரான்ஸ் பெர் மீட்டர் கியூப் சரிங்களா. இந்த வேல்யூ எடுத்து நம்ம கிரிட்டிக்கல் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா போடும்போது நம்மளுக்கு எஃப்சி ஈக்குவல் டு 9 × √1.24 × 10⁻¹² சரிங்களா. ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10.0219 × 10⁶ வரும். ஃப்ரீக்வன்சின்றதுனால அதோட யூனிட் பார்த்தீங்கன்னா ஹெர்ட்ஸ் வரும். ஸோ இது நியர்பை எழுதும்போது பார்த்தீங்கன்னா 10.0219 அடுத்த ஸ்டெப்பில் எழுதும்போது 10.0219 இந்த 10⁶ன்றதுனால நம்ம மெகா ஹெர்ட்ஸ்னு எழுதிக்கலாம் சரிங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரிட்டிக்கல் ஃப்ரீக்வன்சிக்கான வேல்யூ. கொடுத்துருக்கிற ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் சியான 10.0260 MHz. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராப்ளமுக்கு நம்மளுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன், இன் அன் ஏர்லைன் அட்ஜசன்ட் மேக்ஸிமம் ஆர் ஃபவுண்டட் 12.5 cm அண்ட் 37.5 cm த ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி இஸ். ஸோ இந்த க்வெஸ்சனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது அட்ஜசன்ட் மேக்ஸிமம் ஆர் ஃபவுண்டட் 12.5 cm அண்ட் 37.5 cm கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி. ஸோ டிரான்ஸ்மிஷன் லைனில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அட்ஜசன்ட் மேக்ஸிமம் வந்து இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா λ/2 சரிங்களா. லாம்டான்றது வேவ் லென்த். ஸோ λ/2 டிஸ்டன்ஸில் தான் நம்மளுக்கு அட்ஜசன்ட் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ நம்ம அதோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 37.5 cm 12.5 cm நம்ம செப்பரேட் பண்ணோம். செப்பரேட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அது வந்து கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா λ/2 இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுக்கு λ/2 ஈக்குவல் டு 25 cm வரும் சரிங்களா. ஸோ சென்டிமீட்டர்னு சொல்லும்போது நம்ம அதை
டென் பவர் மைனஸ் டூ மீட்டர்னு எழுதிக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ லாம்டாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபிஃப்டி இன்ட்டு டென் பவர் மைனஸ் டூ மீட்டர்னு வரும் சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா வேவ் லென்த்தோட வேல்யூ. ஆனால் கொடுத்துருக்கிற கொஸ்டினில் நம்மளுக்கு கேட்டுக்கிறது ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆப்ரேஷன். ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எஃப் ஈக்குவல் டு சி பை லாம்டா. சின்றது பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் லைட் இன்ஸ் ஃப்ரீ ஸ்பேஸ். ஸோ அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் ஸ்டாண்டர்ட் வேல்யூ சி ஈக்குவல் டு த்ரீ இன்டு டென் பவர் எயிட் மீட்டர் பர் செகண்ட் சரிங்களா. ஸோ லாம்டாவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அது வந்து ஃபிஃப்டி இன்டு டென் பவர் மைனஸ் டூ. ஸோ இதை சிம்பிளி இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு த்ரீ இன்ட்டு டென் பவர் எயிட் இன்ட்டு இந்த ஃபைவ் மட்டும் அப்படியே வச்சுட்டு இங்கே இன்ட்டு டென் இருக்குது, அதாவது இங்கே டென் பவர் மைனஸ் டூ இருக்குது, அதனால் வந்து நம்மளுக்கு இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஒன் வந்துடும் சரிங்களா. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இது த்ரீ பை ஃபைவ் போட்டால் உங்களுக்கு கிடைக்கூடாது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் வரும். இந்த டென் பவர் மைனஸ் ஒன் நியூமரேட்டரில் போகும்போது நம்மளுக்கு ப்ளஸ் ஒன் ஆகிடும், அதாவது இன்ட்டு டென் எயிட் ப்ளஸ் ஒன் வரும் சரிங்களா. உங்களுக்கு கிடைக்கூடியது பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் நைன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆப்ரேஷன்றதுனால அதோட யூனிட் வந்து ஹெட்ஸ் வரும் சரிங்களா. ஸோ பாயிண்ட் சிக்ஸ் இன்டு டென் பவர் நைன் வரும்போது நம்மளுக்கு அதை நம்ம சிக்ஸ் ஹண்ட்ரட் இன்டு டென் பவர் சிக்ஸ் ஹெட்ஸ்னு எழுதிக்கலாம். ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட் இன்டு டென் பவர் ஹெட்ஸ்னால் நம்மளுக்கு கிடைக்கூடியது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் மெகா ஹெட்ஸ். டென் பவர் சிக்ஸ்னால் அதோட யூனிட் வந்து மெகான்றதுனால சிக்ஸ் ஹண்ட்ரட் மெகா ஹெட்ஸ்னு எழுதிக்கலாம். ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆப்ரேஷன் ஃபார் அட்ஜஸ்டன் மேக்ஸிமம் ஃபவுண்ட் அட் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் அண்ட் தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் மெகா ஹெட்ஸ். கொடுத்துருக்கிற ஆப்ஷன்லாம் நம்மளுக்கு ஆப்ஷன் பி ஆன சிக்ஸ் ஹண்ட்ரட் மெகா ஹெட்ஸ் தான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின், விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ. ஸோ ஆப்ஷன் ஏல த டாமினன்ட் மோட் இஸ் த மோட் வித் த லோயஸ்ட் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பியில் த டாமினன்ட் மோட் இஸ் த மோட் வித் லாங்கஸ்ட் கட் ஆஃப் வேவ் லென்த் அண்ட் ஹையஸ்ட் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் சியில் த டாமினன்ட் மோட் இஸ் த மோட் வித் ஹையஸ்ட் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டியில் த டாமினன்ட் மோட் இஸ் த மோட் வித் லோயஸ்ட் கட் ஆஃப் வேவ் லென்த் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வேவ் கைட்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. வேவ் கைட்ஸை பொறுத்த வரைக்கும் சில கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிப்பீட்டடாக எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. அந்த வகையில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா வேவ் கைட் இஸ் ஹை பாஸ் ஃபில்டர் சரிங்களா. வேவ் கைட் இஸ் ஹை பாஸ் ஃபில்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாமினன்ட் மோட்ஸ் பற்றி நம்மளுக்கு சில சமயம் கேட்பாங்க. இந்த கொஸ்டினில் நம்மளுக்கு டாமினன்ட் மோட் பற்றி சொல்லியிருக்காங்க. டாமினன்ட் மோட் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ஹேவிங் த லோயஸ்ட் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இல்லைனா பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் கட் ஆஃப் வேவ் லென்த். நம்மளுக்கு தெரியும் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆப்ரேஷன் ஃப்ரீக்வன்சிக்கும் லேம்டாவும் பார்த்தீங்கன்னா வேவ் லென்த் பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஸோ லோயஸ்ட் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இருந்தால் ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா அந்த மோடுக்கு வந்து நம்மளுக்கு ஹையஸ்ட் கட் ஆஃப் வேவ் லென்த் இருக்கும் சரிங்களா. ஸோ ஃப்ரீக்வன்சி கம்மியாச்சுன்னா நம்மளுக்கு வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷன்றதுனால லோயஸ்ட் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சினா நம்மளுக்கு ஹையஸ்ட் கட் ஆஃப் வேவ் லென்த் இருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் வந்து நம்மளுக்கு டாமினன்ட் மோடுக்கு உண்டான கான்செப்ட். வேவ் கைட்ஸ் நார்மலி பார்த்தீங்கன்னா ஜென்ரலி வேவ் கைட்ஸ் ஜென்ரலி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹைபாஸ் ஃபில்டர் சரிங்களா. ஸோ ஹைபாஸ் ஃபில்டர் ஹை ஃப்ரீக்வன்சி ஹைபாஸ் ஃபில்டர்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியோட பிலோ ஃப்ரீக்வன்சியில் வந்து நம்மளுக்கு அட்டினேட் ஆகிடும். ஸோ கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியோட அபோவாக இருக்கிறது தான் நம்மளுக்கு வேவ் கைட்ஸ் வழியாக பாஸ் ஆகும் சரியா. அதனால தான் நம்ம வந்து வேவ் கைட்ஸை வந்து நம்ம ஹைபாஸ் ஃபில்டர்னு சொல்கிறோம். டாமினன்ட் மோட் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எந்த மோட் ஆஃப் ஆப்ரேஷனுக்கு வந்து நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சி வந்து கம்மியாக இருக்கோ அதுதான் வந்து டாமினன்ட் மோட். ஸோ அந்த டாமினன்ட் மோட் வந்து லோயஸ்ட் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இருக்கிறதுனால அந்த மோடில் வந்து நம்மளுக்கு ஹையஸ்ட் கட் ஆஃப் வேவ் லென்த் இருக்கும். அடுத்த கொஸ்டின், தி ஃப்ளக்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வெக்டர் ஈக்குவல் டு வேவ் லென்த் நம்மளுக்கு எக்ஸ் இசட் ஐ வெக்டர் பிளஸ் எக்ஸ் ஒய் ஜே வெக்டர் பிளஸ் ஒய் இசட் கே வெக்டர் அவுட்வர்ட் த்ரூ த சர்ஃபேஸ் ஆஃப் த கியூப் கட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஆக்டன் பை த பிளேன்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு டூ ஒய் ஈக்குவல் டு த்ரீ இசட் ஈக்குவல் டு ஒன் இஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேவ் கைட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தியரிட்டிக்கலாக தெரிய வேண்டிய கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்ட் வச்சு நம்ம இந்த கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணலாம் பார்ப்போம். ஸோ இந்த கான்செப்ட் வச்சு நம்ம இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எப்படி பண்ணலாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா டாமினன்ட் மோட் இஸ் த மோட் வித் லோயஸ்ட் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி சரிங்களா. நல்லா நோட் பண்ணிங்க லோயஸ்ட் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஸோ நம்ம பார்த்த கான்செப்ட் எப்படி பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இது ஆப்ஷனாக இருக்கலாம். அடுத்த ஆப்ஷன்ஸையும் பார்த்துருவோம். டாமினன்ட் மோட் இஸ் த மோட் வித் லாங்கஸ்ட் கட் ஆஃப் வேவ் லென்த் சரிங்களா. ஸோ ஹையஸ்ட் கட் ஆஃப் வேவ் லென்த் சொல்லியிருக்கேன் அதனால் இது இதுவும் பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் அடுத்ததில் பார்த்தீங்கன்னா அண்ட் ஹையர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி சொல்லியிருக்காங்க சரிங்களா. இது வந்து ராங் இல்லைங்களா. ஸோ டாமினன்ட் மோட் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு லோயஸ்ட் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இருக்கணும். இந்த ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹையஸ்ட் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியும் கொடுத்துருக்காங்க அதனால் ஆப்ஷன் பி இல்லை. ஆப்ஷன் சியில் பார்த்தீங்கன்னா டாமினன்ட் மோட் இஸ் த மோட் வித் ஹையஸ்ட் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஹையஸ்ட் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி டாமினன்ட் மோட் இஸ் த மோட் வித் லோயஸ்ட் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி சரிங்களா. அதனால் இந்த ஆப்ஷனும் வராது. ஃபோர்த் ஆப்ஷனாக இருக்கிற ஆப்ஷன் டியில்
The dominant mode is the mode with the lowest cut-off wavelength. சரிங்களா? So lowest cut-off wavelength குடுத்திருக்காங்க. நம்ம ஸ்டேடிக் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, வேவ்கைட் கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டாமினன்ட் மோட் சொல்லும்போது லோயஸ்ட் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இருக்கணும், இல்லைனா ஹையஸ்ட் கட் ஆஃப் வேவ்லென்த் இருக்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட்ல லோயஸ்ட் கட் ஆஃப் வேவ்லென்த் கொடுத்துருக்காங்க, அதனால இந்த ஆப்ஷனும் தப்பு. ஸோ கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ, த டாமினன்ட் மோட் இஸ் த மோட் வித் த லோயஸ்ட் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ டோட்டல் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான், ஃபை ஈக்குவல் டு, தட் இஸ் டோட்டல் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு க்ளோஸ்ட் இன்டெக்ரல் எஃப் வெக்டார் டாட் என் இன்டு டிஎஸ். சரிங்களா? ஸோ இப்போ இந்த சர்ஃபேஸ் இன்டெக்ரலாக நம்ம வால்யூம் இன்டெக்ரலாக மாற்றும் போது, நம்மளுக்கு டைவர்ஜென்ஸ் தியரம் அப்ளை பண்ணும்போது, நம்மளுக்கு இந்த சர்ஃபேஸ் இன்டெக்ரல் நம்மளுக்கு வால்யூம் இன்டெக்ரலாக போகும்போது, இன்டெக்ரல் ஆஃப் வால்யூம் இன்டெக்ரல் டைவர்ஜென்ஸ் எஃப் இன்டு டிவி. சரிங்களா? ஸோ சர்ஃபேஸ் இன்டெக்ரலாக நம்ம வால்யூம் இன்டெக்ரலாக மாற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வால்யூம் இன்டெக்ரல் அப்ளை பண்ணுறதுக்கான டைவர்ஜென்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரிங்களா? டைவர்ஜென்ஸ் ஆஃப் எஃப் வெக்டார் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இதுதான், டோ எஃப் எக்ஸ் டிவைடட் பை டோ எக்ஸ் பிளஸ் டோ எஃப் ஒய் டிவைடட் பை டோ ஒய் பிளஸ் டோ எஃப் இசட் டிவைடட் பை டோ இசட். ஸோ டோன்னு சொல்லும்போது நம்மளுக்கு பார்ஷியல் டிஃபரன்சியேஷன் வந்துடும். இந்த எஃப் ஸோ இதில் எஃப் எக்ஸ் எஃப் ஒய் எஃப் இசட் சொல்லும்போது நம்மளுக்கு காம்போனன்ஸ் ஆஃப் ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டார், அதாவது எஃப் எக்ஸ்னு சொல்லும்போது நம்மளுக்கு எக்ஸ் இசட், எஃப்ஐ சொல்லும்போது நம்மளுக்கு எக்ஸ் ஒய், அதே மாதிரி எஃப் இசட் சொல்லும்போது நம்மளுக்கு ஒய் இசட் வரும். ஸோ இதை பார்ட்ஸ் ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வந்து நம்மளுக்கு எஃப் எக்ஸ் பார்ஷியல் டிஃபரன்சியேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கூடியது பார்த்தீங்கன்னா இசட் வரும். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஃப்ஒய், எஃப்ஒய் சொல்லும்போது நம்மளுக்கு எக்ஸ் ஒய், அதை பார்ஷியல் டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்மளுக்கு எஃப் இசட், அதாவது ஒய் இசட், அதை பார்ஷியல் டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு இசட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒய். ஸோ டைவர்ஜென்ஸ் ஆஃப் எஃப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் வரும். சரிங்களா? ஸோ இந்த வேல்யூ எடுத்து நம்ம இந்த வால்யூம் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிற இடத்துல போடும்போது நம்மளுக்கு வால்யூம் இன்டெக்ரல் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் இன்டூ டிவி. சரிங்களா? ஸோ ஸோ கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பவுண்டரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சர்ஃபேஸ் ஆஃப் த கியூப் கட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஆக்டன் பை த பிளேன்ஸ் x ஈக்குவல் டு டூ, ஒய் ஈக்குவல் டு த்ரீ அண்ட் இசட் ஈக்குவல் டு ஒன்றதுனால நம்மளுக்கு வால்யூம் வெக்டரோட காம்பனண்ட் எப்படி வரும்னா, நம்மளுக்கு ட்ரிபிள் இன்டெக்ரல் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் இன்டூ வால்யூம் இன்டெக்ரல் டிவிக்கு பதிலாக நம்மளுக்கு டிஎக்ஸ் டிஒய் டிஇசட் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு இன்னர் கா லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸோட இருக்குது, அதனால் எக்ஸோட லிமிட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜீரோ டு டூ வரும். சரிங்களா? ஜீரோ டு டூ வரும். அடுத்தது ஒய்யோட லிமிட் வந்து ஜீரோ டு த்ரீ வரும். நெக்ஸ்ட் இசடோட லிமிட் ஜீரோ டு ஒன் வரும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த வால்யூம் இன்டெக்ரல் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு டோட்டல் ஃப்ளக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சலாம். இன்டெக்ரலுக்கு வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது ஒய் அண்ட் இசட் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டாக வந்துடும். ஸோ அதனால நம்மளுக்கு வரக்கூடியது பார்த்தீங்கன்னா எக்ஸை இன்டெகிரேட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் பை டூ வந்துடும். அதுக்கப்புறம் ஒய் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ் ஒய், அதுக்கப்புறம் இசட் பண்ணும்போது நம்மளுக்கு இன்டெகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ் இசட் வந்துடும். சரிங்களா? ஸோ லிமிட் பார்த்தீங்கன்னா லோவர் லிமிட் ஜீரோ, அப்பர் லிமிட் டூ, அடுத்தது டிஒய் அண்ட் டி இசட் அப்படியே வந்துடும். சரிங்களா? ஸோ இது அடுத்த ஸ்டெப்பில் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது ஜீரோ டு டூ இன்டெகிரல் ஜீரோ டு த்ரீ, ஸோ அப்பர் லிமிட் போடும்போது நம்மளுக்கு ஃபோர் பை டூ வரும். எக்ஸுக்கு பதிலாக டூ போடும்போது நம்மளுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து நம்ம எக்ஸோட லிமிட்டில் எக்ஸ் ஒய் இருக்கிற இடத்துல போடும்போது நம்மளுக்கு டூ ஒய் பிளஸ் டூ இசட் வந்துடும். சரிங்களா? அடுத்தது நம்ம அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போடுவோம். ஸோ லோயர் லிமிட்டில் ஜீரோ இருக்கிற வேல்யூவை எக்ஸுக்கு போடும்போது எல்லா டேர்ம்ஸுக்குமே ஜீரோ ஆகிடும், அதனால் நம்ம எதாவது கண்டுபிடிக்க அவசியம் இல்லை. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஒய் அண்ட் டி இசட் வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த வேல்யூவை நம்ம மறுபடியும் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணிட்டு லிமிட்ஸ் வந்து ஜீரோ டு த்ரீ போடணும். ஸோ அது போடும்போது நம்மளுக்கு ஸோ இந்த இன்டெகிரல் ஜீரோ டு ஒன் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இது டூ இன்டெகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு டூ ஒய் வரும். அதுக்கப்புறம் இந்த டூ ஒய் இன்டெகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒய் ஸ்கொயர் வந்துடும். அதுக்கப்புறம் டூ இசட் இன்டெகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு டூ ஒய் இசட் வரும். சரிங்களா? ஸோ இதோட லிமிட் பார்த்தீங்கன்னா ஒய்யோட லிமிட் ஜீரோ டு த்ரீ, ஸோ டி இசட் அகைன் இங்கே சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப்பில் அப்பர் லிமிட் போடும்போது நம்மளுக்கு இங்கே சிக்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் அகைன் வந்துருக்கு நைன் வந்துடும் பிளஸ் சிக்ஸ் இசட் வரும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லோவர் லிமிட்டான ஜீரோ சப்ஜெக்ட் பண்ணும்போது ஒய்க்கு எல்லா டேர்ம்ஸும் ஜீரோ ஆகிடும், இதுவும் ஜீரோ ஆகிடும், ஒய் ஸ்கொயர் டேர்மும் ஜீரோ ஆகிடும், டூ ஒய் இசடும் ஜீரோ ஆகிடும். அதனால் நம்மளுக்கு கிடைக்கூடாது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பிளஸ் நைன் பிளஸ் சிக்ஸ் இசட் வரும், ஸோ டி இசட் வரும். சரிங்களா?
அடுத்த ஸ்டெப்ல நம்மளுக்கு 0 to 1 15 plus 6 is z dz வரும் சரிங்களா. சோ இப்போ அடுத்த ஸ்டெப்ல நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு 15 z plus 6 z square by 2 சரிங்களா. இந்த லிமிட் வேல்யூ பாத்தீங்கன்னா நமக்கு 0 to 1. சோ அப்பர் லிமிட்டான 1 சப்ஸ்டிட் பண்ணும்போது 15 plus 6 by 2 மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு இசோட வேல்யூக்கு பதிலாக 0 சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு எல்லா வேல்யூமே 0 வந்துடும். ஸோ நம்மளுக்கு கிடைக்கூடியது பார்த்தீங்கன்னா 15 plus 6 by 2 = 3 வரும். கிடைக்கூடியது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 18. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ளெக்ஸோட வேல்யூ 18 சரிங்களா. கொடுத்துருக்குற ஆப்ஷன்லாம் நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ 18 தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். கொஸ்டின், அடுத்த கொஸ்டின், த டைவர்ஜென்ஸ் ஆஃப் த கர்ல் ஆஃப் எ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு. இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைவர்ஜென்ஸ் ஆஃப் எ கர்ல் ஆஃப் வெக்டர்னு கேட்டிருக்காங்க. ஸோ கர்ல் ஆஃப் எ வெக்டர்னு சொல்லும்போது நம்மளுக்கு டெல் கிராஸ் ஏ சரிங்களா. ஸோ ஒரு வெக்டரை ஏ வெக்டர்னு எடுத்திருக்கேன், டெல் கிராஸ் ஏ சரிங்களா. இதோட டைவர்ஜென்ஸோட வேல்யூ என்ன வரும் கேட்டிருக்காங்க சரிங்களா. டைவர்ஜென்ஸ் சொல்லும்போது நம்மளுக்கு டெல் டாட்னு வரும். ஸோ இது டைவர்ஜென்ஸ் ஆப்ரேட்டர், இது கேர்ள் ஆப்ரேட்டர் சரிங்களா. ஸோ டைவர்ஜென்ஸ் ஆஃப் த கேர்ள் ஆஃப் எ வெக்டர் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதோட ஆன்சர் 0. இது ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ சரிங்களா. இது கொடுத்துருக்க ஆப்ஷன் நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ ஆன 0 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், கிவன் ஏ வெக்டர் ஈக்குவல் டு ஐ வெக்டர் எக்ஸ் ஸ்கொயர் இசட் மைனஸ் ஜே வெக்டர் 2y³ z² பிளஸ் கே வெக்டர் xy²z டெல்டா ஏ வெக்டர் அட் பாயிண்ட் 1, -1, 1 இஸ். ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெல்டா ஏ வெக்டார் கேட்டிருக்காங்க அட் பாயிண்ட் 1, -1, 1. ஸோ டெல்டா ஏ வெக்டார்னு சொல்லும்போது அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைவர்ஜென்ஸ் ஆஃப் எ வெக்டர். ஸோ டைவர்ஜென்ஸ் ஆஃப் எ வெக்டார் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏ வெக்டார் கொடுத்துருக்காங்க, அது கார்டிஷியன் கோஆர்டினேட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ கார்டிஷியன் கோஆர்டினேட்ல கொடுக்கும்போது நம்மளுக்கு டெல்டா ஏ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா டெல்டா ஏ அதாவது டைவர்ஜென்ஸ் ஆஃப் எ வெக்டார் கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு டோ ஏஎக்ஸ் டிவைடட் பை டோ எக்ஸ் பிளஸ் டோ ஏஒய் டிவைடட் பை டோ ஒய் பிளஸ் டோ ஏஇசட் டிவைடட் பை டோ இசட் சரிங்களா. இதில் ஏஎக்ஸ் ஏஒய் ஏஇசட்ன்றது ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டரோட காம்பனன்ட். அதாவது ஏஎக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கூடியது எக்ஸ் ஸ்கொயர் இசட், அதுக்கப்புறம் ஏஒய்னு சொல்லும்போது நம்மளுக்கு மைனஸ் 2y³ z², ஏஇசட்னு சொல்லும்போது நம்மளுக்கு கிடைக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளமுக்கு xy²z சரிங்களா. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் வச்சு நம்ம பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு டெல்டா டி வெக்டர் கிடைச்சிரும், அதாவது டைவர்ஜென்ஸ் வேல்யூ கிடைச்சிரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பாயிண்டோட வேல்யூ அதாவது எக்ஸுக்கு பதிலாக 1 ஒய்க்கு பதிலாக -1 இசட்டுக்கு பதிலாக 1 போட்டால் நம்மளுக்கு இந்த ப்ராப்ளமுக்கான சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு டோ ஏஎக்ஸ் டிவைடட் பை டோ எக்ஸ் அதாவது இந்த ஏஎக்ஸ் காம்பவுண்டை நம்ம பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு 2x வந்துடும். ஸோ இசட் அப்படியே வந்துடும் சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஒய் காம்பனண்ட் அதாவது -2y³ z² அதை நம்ம பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு -6y²z² வந்துடும் சரிங்களா. அடுத்தது நம்ம ஏஇசட் காம்பனண்ட்டை வித் ரெஸ்பெக்ட் டு இசட் பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பிளஸ் xy² வந்துடும் சரிங்களா. xy² வந்துடும். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெல்டா டிஏ வெக்டரோட வேல்யூ அதாவது டைவர்ஜென்ஸோட வேல்யூ இதுதான். ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம் கேட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா டைவர்ஜென்ஸ் வேல்யூ அட் த பாயிண்ட் 1, -1, 1 கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம எக்ஸுக்கு பதிலாக 1 இசட்டுக்கு பதிலாக 1 அதே மாதிரி ஒய்க்கு பதிலாக -1 போடணும் சரிங்களா. ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஃபார்மேட்டில் வந்துடும். ஸோ 1² வந்துடும் சரிங்களா. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இதில் 2 × 1 × 1 வந்து 2 வந்துடும். அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா -1² இருக்குது ஸோ +1 வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு -6 வந்துடும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா 1 × 1² இருக்குது அது வந்து நம்மளுக்கு +1 வந்துடும் சரிங்களா. ஸோ 2 - 6 + 1 இதில் வந்து நம்மளுக்கு கிடைக்கூடியது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்மளுக்கு கிடைக்கூடியது -3. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெல்டா ஏ வெக்டார் அட் த பாயிண்ட் 1, -1, 1 சரிங்களா. ஸோ கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் நம்மளுக்கு ஆப்ஷன் டி ஆன -3 தான் நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன். மேக்னிடியூட் ஆஃப் எச் வெக்டார் இன் அ பிளேன் வேவ் இஸ் 1 ஆம்பியர் பெர் மீட்டர். வாட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் இ வெக்டார் ஃபார் அ பிளேன் வேவ் இன் ஃப்ரீ ஸ்பேஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது மேக்னிடியூட் ஆஃப் எச் வெக்டார்
இந்த பிளேன் வேவ் வந்து நமக்கு 1 ஆம்பியர் பெர் மீட்டர் கொடுத்துறாங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மேக்னிட்யூட் ஆஃப் E வெக்டார், சரிங்களா? சோ இது ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ற ஒரு ஃபார்முலா இருக்கு, E வெக்டார் டிவைடட் பை H வெக்டார் ஈக்குவல் டு ஈட்டா. ஈட்டான்றது இன்ட்ரென்சிக் இம்பிடன்ஸ். நம்ம இங்க கொடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா வேவ் இன் ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுத்துறாங்க. சோ அந்த வேவ் இம்பிடன்ஸோட வேல்யூ பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பேஸ்லோட வேல்யூ 120 பை. சம்டைம்ஸ் இது அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா நமக்கு 377 ஓம்ஸ்னு சொல்லுவாங்க இன்ட்ரென்சிக் இம்பிடன்ஸ், சரிங்களா? ஃப்ரீ ஸ்பேஸ்ல இன்ட்ரென்சிக் இம்பிடன்ஸோட வேல்யூ இதுதான். நமக்கு E வெக்டாரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், H வெக்டார் கொடுத்துருக்காங்க. சோ E வெக்டார் ஈக்குவல் டு ஈட்டா இன்டு H வெக்டார்னு வரும், சரிங்களா? ஸோ ஈட்டாட வேல்யூ நம்ம ஏற்கனவே பார்த்தது 120 பைன்னு சொல்லியிருந்தோம் இன்ட்டு 1, சரிங்களா? ஸோ உங்களுக்கு 120 பை வரும். ஸோ 120 பை போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக கிடைக்கக்கூடாது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, ஸோ 120 பை போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடாது பார்த்தீங்கன்னா 376.8 வரும். ஸோ E வெக்டாரோட யூனிட் பார்த்தீங்கன்னா வோல்ட் பெர் மீட்டர். எப்படி நம்மளுக்கு H வெக்டாருக்கு பார்த்தீங்கன்னா ஆம்பியர் பெர் மீட்டர் வரும். ஸோ H வெக்டார் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி, E வெக்டார் சொல்லும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி, சரிங்களா? அதோட யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா H வெக்டாருக்கு ஆம்பியர் பெர் மீட்டர், E வெக்டார் பார்த்தீங்கன்னா வோல்ட் பெர் மீட்டர், சரிங்களா? ஸோ கொடுத்துருக்குற ஆப்ஷன்ல நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ ஆன 376.8 வோல்ட் பெர் மீட்டர் தான் நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின், ஏ ரெக்டாங்குலர் வேவ் கைட் ஆக்ஸ் ஆஸ் அ, ஆப்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா லோ பாஸ் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் பி ல ஹை பாஸ் ஃபில்டர், ஆப்ஷன் சி ல பேண்ட் பாஸ் ஃபில்டர், ஆப்ஷன் டி ல பேண்ட் ஸ்டாப் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் பி ஆன ஹை பாஸ் ஃபில்டர், சரிங்களா? ஸோ இந்த வேவ் கைட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹை பாஸ் ஃபில்டர் ஆக்ட் ஆகும். இந்த வீடியோவில் பிகினிங்ல நம்ம ஒரு கொஸ்டினில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், டாமினன்ட் மோட்ல வேவ் கைட் ஆக்சஸ் ஹை பாஸ் ஃபில்டர், அதுக்கப்புறம் டாமினன்ட் மோட் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது லோயஸ்ட் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அண்ட் ஹையஸ்ட் கட் ஆஃப் வேவ் லென்த், சரிங்களா? இந்த கான்செப்ட் வந்து நம்மளுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய கான்செப்ட், ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுங்க. இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி ஆன ஹை பாஸ் ஃபில்டர், ரெக்டாங்குலர் வேவ் கைட் ஆக்சஸ் ஹை பாஸ் ஃபில்டர், சரிங்களா? அடுத்த கொஸ்டின், எ பிளேன் வேவ் இன் ஃப்ரீ ஸ்பேஸ் அஸ் அன் ஆவரேஜ் பாயிண்டிங் வெக்டர் ஆஃப் 1.5 வாட் பெர் மீட்டர் ஸ்கொயர், த ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி இஸ். ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆவரேஜ் பாயிண்டிங் வெக்டரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, அது 1.5 வாட் பெர் மீட்டர் ஸ்கொயர், சரிங்களா? கேட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி கேட்டுருக்காங்க. ஸோ ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி, ஆவரேஜ் ஸோ ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி கண்டுபிடிக்கிறான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆஃப் எப்சிலால் நாட் இ ஸ்கொயர், சரிங்களா? ஸோ இல்லை எப்சிலால் நாட்ன்றது நம்மளுக்கு பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ், அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8.854 இன்ட்டு 10^-12 ஃபேரட் பெர் மீட்டர்னு வரும், சரிங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இ ஸ்கொயரோட வேல்யூ. ஸோ இ ஸ்கொயரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாயிண்டிங் வெக்டார்லேருந்து நம்ம டெரிவ் பண்ணிக்கலாம். ஸோ பாயிண்டிங் வெக்டார் ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு இ ஸ்கொயர் டிவைட் பை 2 ஈட்டா, சரிங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாயிண்டிங் வெக்டாரையும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டியும் ரிலேட் பண்ணுற ஃபார்முலா, பி ஈக்குவல் டு இ ஸ்கொயர் டிவைட் பை 2 ஈட்டா. இந்த ஈட்டான்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ட்ரென்சிக் இம்பிடன்ஸ், அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பேஸில் 377 அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா 377 ஓம்ஸ் வரும், சரிங்களா? ஸோ இந்த வேலையெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளுக்கு இ ஸ்கொயரோட வேல்யூ என்ன வரும்னா பி இன்டு தட் இஸ் பாயிண்டிங் வெக்டார் இன்டு 2 ஈட்டான வரும். ஸோ பாயிண்டிங் வெக்டாரோட வேல்யூ நம்மளுக்கு 1.5 சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 இன்டு 377, சரிங்களா? இதோட வேல்யூ நம்ம மெட்லி பார்த்தீங்கன்னா 377 ஓம்ஸ் வரும், சரிங்களா? ஸோ இந்த வேலையெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளுக்கு இ ஸ்கொயரோட வேல்யூ என்ன வரும்னா பி இன்டு தட் இஸ் பாயிண்டிங் வெக்டார் இன்டு 2 ஈட்டான வரும். ஸோ பாயிண்டிங் வெக்டாரோட வேல்யூ நம்மளுக்கு 1.5 சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 இன்டு 377, சரிங்களா? இதோட வேல்யூ நம்ம நம்மளுக்கு இ ஸ்கொயரோட வேல்யூ, சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவில் 1/2 எப்சிலான் நாட் அதோட வேல்யூ தெரியும் நம்மளுக்கு 8.854 இன்ட்டு 10^-12 இ ஸ்கொயரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் 1.5 இன்ட்டு 2 இன்ட்டு 377, இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளுக்கு 1/2 இன்ட்டு 8.854 இன்ட்டு 10^-12 இன்ட்டு இ ஸ்கொயரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.5 இன்ட்டு 2 இன்ட்டு 377 வரும், சரிங்களா? ஸோ இந்த 2 ரூம் கேன்சல் ஆகிடும். இந்த வேல்யூஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கூடியது பார்த்தீங்கன்னா 5 நம்மளுக்கு இந்த வேல்யூஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கூடியது பார்த்தீங்கன்னா 5006.93 இன்ட்டு 10^-12 வரும், சரிங்களா? ஸோ 5006.93 இன்ட்டு 10^-12 நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப்பில் 5.006 இன்ட்டு 10^-9 எழுதிக்கலாம், சரிங்களா?
ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 10⁻⁹ நானோ எழுதிக்கலாம். அவங்க கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா எனர்ஜி டென்சிட்டி. ஸோ எனர்ஜி டென்சிட்டி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது யூனிட் வந்து ஜூல் பர் மீட்டர் கியூப், சரிங்களா? ஸோ கொடுத்துருக்குற ஆப்ஷனில் நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏவான 5 நானோ ஜூல் பர் மீட்டர் கியூப். ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கு இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர். இதுவரைக்கும் நம்ம பார்த்த 11 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 மார்க் கொஸ்டின். அடுத்ததாக பார்க்க போகிற 4 கொஸ்டின் நம்மளுக்கு 2 மார்க் கொஸ்டின். இந்த 4 2 மார்க் கொஸ்டினோட டீடைல்டு சொல்யூஷன்ஸ் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ நம்ம ஜஸ்ட் கொஸ்டினையும் அதோட ஆன்சரையும் மட்டும் பார்த்துருவோம். ஸோ 2 மார்க் கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான், த கட் ஆஃப் வேவ் லென்த் இன் ஸ்டாண்டர்ட் ரெக்டாங்குலர் வேவ் கைட் ஃபார் த TE11 மோடிஸ். ஸோ இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் பியான 0.8944 A meters, சரிங்களா? ஆக்சுவலாக ஸ்டாண்டர்ட் ரெக்டாங்குலர் வேவ் கைட் சொல்லும்போது நம்மளுக்கு அதோட டெஃபினேஷன் படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வைடர் டைமென்ஷனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்வைஸ் த நேரோ டைமென்ஷன் இருக்கும், A = 2B. ஸோ இந்த கொஸ்டினுக்கான டீட்டெயில்டு சொல்யூஷன் ஏற்கனவே அப்லோட் பண்ணிக்கிறதுனால அந்த வீடியோவில் போய் பார்த்துக்கலாம் நீங்கள். அடுத்த கொஸ்டின், என் ஆண்டனா ஆஸ் U max = 10 watt per stadium, U average = 4.5 watts per stadium, அண்டு ETA R = 95%. த இன்புட் பவர் டு த ஆண்டனா இஸ், ஸோ இதில் டேட்டாஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இதில் சில டேட்டாஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்மளுக்கு இன்புட் பவர் கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் டி ஆன 59.52 watts, சரிங்களா? அடுத்த கொஸ்டுக்கு கிரேடியன்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க, த கிரேடியன்ட் ஆஃப் ஸ்கேலர் ஃபீல்ட் U = ρ² z cos 2 φ is. ஸோ இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் டி, அதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன். ஸோ 2 மார்க் கொஸ்டினில் ஃபைனல் கொஸ்டின் இதுதான், ஏ ரெக்டாங்குலர் வேவ் கைட் வித் டைமென்ஷன்ஸ் A = 2.5 cm, B = 1:operate below 15.1 GHz, கால்குலேட் த கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஃபார் TE01 மோட் ஆஃப் த வேவ் கைட் கிவன் εr = 4εr0, μr = 1 அண்ட் σ = 0. இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7.5 GHz, சரிங்களா? ஸோ இந்த 4 2 மார்க் ப்ராப்ளமே நம்ம ஏற்கனவே வந்து அப்லோட் பண்ணதுனால இந்த வீடியோவில் நான் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணல, ஜஸ்ட் நம்ம ஆன்சர்ஸ் மட்டும் பார்த்தோம். டீட்டெயிலான சொல்யூஷன் வேணும்னா நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்கை போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலான சொல்யூஷன்ஸ் கிடைக்கும், அது கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக புரியும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வாழ்த்துக்கள்.